أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைய எங்களுடைய நாளாந்த குர்ஆன் சுன்னா விளக்க வகுப்பிலே இன்றைய தினம் நாம் எல்லோரும் இந்த மண்ணை விட்டு இறுதியாக பிரிந்து செல்லுகின்ற நேரத்தில் இஸ்லாம் எப்படியான முறையில் ஒரு ஜனாசாவை கையாள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றதோ அது சம்பந்தமான குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான ஒரு தெளிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நேரம் மிக மிக சுருங்கியது என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இதில் எப்படியும் ஒரு 10 நிமிடமாவது உங்களுடைய கேள்விக்காக வினாவிடைக்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கட்டாயம் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கேண்டா. நாங்கள் இதை படிக்க போகிறவங்களுக்கு கட்டாயம் நிறைய சந்தேகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முழுக்க முழுக்க எங்களோட ஊரில் எங்களோட நாட்டில் இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் செய்யப்படுகின்ற முறைகளுக்கு முற்றிலும் வித்தியாசமான முறையில் தான் அநேகமாக இந்த மெத்தட்கள் இருக்கு அநேகமாக. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறது பேச போறது செய்ய போறதெல்லாம் அல்லாஹ் வல்லாரத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன செய்து காட்டிய அந்த குளிப்பாட்டுதல் கஃபனிடல் தொழில்நுட்பத்தில் அடக்கம் செய்தல் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டி அந்த அமைப்பிலான கடமையாக இருக்கும் என்றதை முதலாவது உங்களோட மனசில் நான் பதிவு வச்சுக்கொண்டு ஆரம்பமாக ஒரு மனிதர் சக்ராத் நிலைமையில் இருக்கிறார் என்றால் நாங்கள் என்ன செய்யறோம்? அது மிக முக்கியமே. உங்களோட வீட்டில உங்களோட பாப்பா உங்களோட உமா உங்களோட கணவர் உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகள் யாரும் சரி சக்ராத் நிலைமையில் இருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யறது? சக்ராத்தில் எப்படி அறியறோம்? ஒருத்தர் சக்ராத் இருக்கிறான் எப்படி அறியற? பார்த்தா விளங்கு வேடுக்கு இந்த இடத்துல வந்து அப்படி இழுப்பாங்க இழுக்கிறது சளி வந்து சிக்கனமாக இருக்கும் அப்பைகளுக்கு விளங்கும் இதெல்லாம் குளிர்ந்து போன மாதிரி இருக்கும். அநேகமாக அப்பைகளுக்கு விளங்கும் இவங்களை விட்டு பிரிய போற சந்தர்ப்பத்தை இருக்கிறாங்க. இவங்க பேரிலிருந்து பிரிய போறாங்க இடைபெற போறாங்கன்னு எங்களுக்கு விளங்கும். அப்ப உடனே இந்த சந்தர்ப்பத்தை நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேடு தான் என்ன தெரியுமா? லப்பினு அலா பகுத்தாக்கும் லப்பினு பகுத்தாக்கும் லாயிலாக இல்லா. உங்களே மரணிக்கின்ற நிலைமையில் இருப்பவருக்கு மரண தருப்பாயில் இருப்பவருக்கு லாயிலாக இல்லான்னு சொல்ற களிமாவடி சொல்லிக் கொடுங்க. இப்ப என்ன செய்யணும்? கோடாவும் அதுதான் வராது. நீங்க என்ன செய்யணும்? பள்ளியில் இருக்கிற லம்பைய குட்டிகள் வந்து இல்லாட்டி மோதின குட்டிகள் அவசரத்து குட்டிகள் வந்து என்ன ஐடக்கு எல்லாரும் சூழ்ந்து யாசின் ஒரு மரப்பட்டு இருக்குது. குருவாங்க டீசில் சரியான செய்தியா அப்படின்ற காணல். நாங்க செய்ய வேண்டியது நாங்க விட்டுட்டோம், செய்யக்கூடாது நாங்க செய்யறோம். செய்ய வேண்டியது என்ன? அந்த நேரத்துல டக்குனு அந்த ஜனாசாவாக போற மனிதன் காதுக்குள்ள கேட்கிற மட்டுக்கு பாப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இதை சொல்லிக் கொடுங்க. மன்கான் ஆஹிர கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமையுமோ சொர்க்கம் நுழைந்து விட்டார். தஹல ஜன்னா பைத்தாச்சு நுழைந்தாச்சு. அப்ப நாங்க கூடுதலான முயற்சி செய்ய வைக்க தெரியுமா? மரண தருவாயில இருக்கிற ஒருவருக்கு இந்த களிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற களிமாவை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க முயற்சிக்க வேண்டும். அடுத்தது வந்து மையத்தை வந்து பொதுவாக கிப்லா திசை நோக்கி போட்டு வைக்கிற வழங்க எழுந்து இருக்குது. கபருளுக்கு கிப்லா திசை நோக்கி வைக்கணும். கிப்லா திசை நோக்கி தான் கபருளுக்கு நெஞ்சி முகம் காண்றதுக்கு வைக்கணும். மரணித்து போனது பிறகு கட்டில கிப்லா திசை போடணுமா உள்ளவி எப்படி வைக்கணும் கோல் எடுத்துனா கேட்பாங்க. ஆனா மரணித்ததை பிறகு கிப்லா திசை நோக்கி தான் வைக்கணும் என்ற செய்திகள் இல்லை. ஒருத்தர் வைக்கிறாருன்ற பிழையும் இல்லை. அப்படி ஒருத்தர் வைக்கிறார் சொன்னா அது பிழையும் அல்ல. அதை உங்களுக்கு விரும்பிய மாதிரி வச்சுக்கலாம். கிப்லா திசை நோக்கி வைங்க எப்படி வைங்க அது பிரச்சனை அல்ல. அது சம்பந்தமா அது பெரிய ஒரு ஆய்வு பிரச்சனை படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. ரைட். இப்ப கூட குடும்பத்தில் ஒருத்தர் உயிர் பிரிஞ்சாச்சு, அது உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருத்தர்
உங்களோட கணவர், உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளை, உங்களோட உண்மா, உங்களோட பாப்பா, உங்களோட தாத்தா, உங்களோட தம்பி, உங்களோட நானா, உங்களோட தங்கச்சி, உறவுகளுக்குள்ள யாரோ ஒருத்தரு உங்களை விட்டு பிரிஞ்சாச்சு. இப்ப நான் முதலாவது செய்ய போற வேலை என்ன தெரியுமா? உயிர் பிரிஞ்சிட்டேன்னு சொன்னால் முதலாவது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த உடல் உறுப்புகளை லேசாக நாங்க என்ன செய்யறோம், இப்படி செய்யறோம், கை என்ன செய்யறோம், கை இப்ப இதுல பாக்கல அப்படின்னு சொன்னா, அதாவது ஜனாசா ஆகிட்டால் நாங்க என்ன செய்ய போறோம், உறுப்புகளை கைகள் என்ன செய்யறோம், கொஞ்சம் அப்படி தூக்கி அப்படி மடிக்கிறோம், நல்லா பாத்துங்க, கை என்ன செய்யறோம், இப்படி தூக்கி மடிக்கிறோம். நானி சாலை போத்துற உங்களுக்கு அடுக்க போட்டு செஞ்சு அடுவை காட்டு சார், அதே தினம் தூக்கி மடிக்கிறேன், கை கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். பொதுவாக ஜனாசாக்கள் அப்படி ஜனாசாவாய் கொஞ்ச நேரத்தை உடம்புல அப்படி ஐஸ் மாதிரி எடுத்துக்கிறோம், விரைச்சி போயிடுறேன், கொஞ்ச நேரத்தில் செய்யணும், பொடி அப்படியே விரைச்சிடும். நீங்க பார்த்துருப்பீங்க இப்படி கட்டி வச்சா ஜனாசா ஐக்கிய நிமித்தத்துக்கு பற்ற பாட்டை பாருங்க, நீங்க இழுத்து 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 தண்ணியை ஊத்தி 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 சரியான மாதிரி கஷ்டப்பட்டுதான் நிமித்துவாங்க. வைத்தா போனதோடு முதலாவது வேலை கைகள் அப்படி அப்படி மடிச்சு அப்படி மடிச்சு அப்படி அப்படி மடிச்சுட்டு இதனால கட்டாயமாக அதை நாங்க செஞ்சு கொள்றோம், சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யறோம், வங்கத்துல கைகளை வந்து நேராக விட்டுறோம், இப்படி அல்ல, சரியா? நிறைய பேர் நினைச்சு பண்ணிக்கிறாங்க தப்பீரோடு சும்மா இல்லை, எங்கட பாப்பா தப்பீரோட வைத்தா அவராகவே கையை கட்டி கொள்ளும், எப்படி பக்கத்துல சொல்றாரு மரணித்து போனால் அந்த உடம்பு நீங்கிற கைகளை நீங்க நிமித்தி நேராக்கி உங்களோட விழாக்களோட சேர்த்து விடுங்க, விழாக்களோட சேர்த்து விடுறா, இப்படி விடுறது நேரா விடுறது. இயல் இயல்புல கை இப்படிதான் இருக்குமா? ஒரு மனிதன் இயல்புல ஒரு மனிதன் கை இப்படி இருக்காது, இயல்புல எப்படி இருக்கும் கை, சும்மா இப்படிதான் இருக்கும். ஒரு மனிதன் இப்படி இருக்கிற நேரம் கூட இப்படி இருக்கிற நேரம் கூடவா? இயற்கை மரணித்து போனா ஒட்டோ கை என்ன செய்யணும், இயக்கத்தனத்துக்கு வந்துடணும். அதில் தூக்கி கட்டுறதால் எனக்கு சொர்க்கம், அவராக கட்டுக்கொண்டதால் அவருக்கு சொர்க்கவாய், அப்படி எல்லாம் யாரும் சொல்லப்படா. பொதுவாக இலங்கையில இந்திய சகோதரமைக்கும் கூட நாட்டில் இருக்கே வைக்கும் என் அங்கிருந்து எங்களுக்கு வந்துச்சு பெரும்பாலும் அநேகமாக என்ன பொதுவாக என்ன அந்த கையை அப்படி கட்டி வைக்கணும்ன்றதுல யோசிக்கிறாங்க, கையை என்ன மாதிரி அப்படியுமே நேராக நாங்கள் விட்டுடுறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், அதாவது மரணித்து போனது விளங்கினதோட இந்த கண்ணை இப்படி கசக்கி அப்படியே மூடி விட்டுடுறோம். மரணித்து போனது விளங்கினதோட என்ன செய்யறோம், கண்ணை கசக்கி அப்படியே மூடி விட்டுடுறோம். ரசூல் சாஸ்திரம் அங்கே வராங்க, அபுசலமா ரசூல் இல்லாங்க மதித்தா பேத்திக்கிறாங்க, அபுசலமா ரசூல் இல்லாங்க மரணித்து பேத்திக்கிறாங்க, நபி அவங்க வந்தாங்க, வந்து சல்லாசமா ஜனாசா பாக்குறாங்க, பார்த்து போட்டு ரசூல் சொன்னாங்க இன்ன ரூஹ் இதா குபில தபியாஹுல் பஸர், ரூஹ் கைப்பற்றப்பட்டால் ரூஹானு பெருவரிலிருந்து வாங்கப்பட்டு 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 வந்து கண்ணால ரூஹு போகும். ஒரு மனிதன் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் வைக்கும், முந்தின பயன்களை சொன்ன ஞாபகம் வைக்கும், சொர்க்கத்தை பார்க்கிற நிலம் ஒவ்வொருத்தருக்கும் வைக்கும், நரகத்தை பார்க்கிறன்னு ஒவ்வொருத்தருக்கும் வைக்கும், ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்தை நரகத்தை என்ன காட்டப்பட்ட நிலைமையில தான் பிரிய போறாங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த ரூஹு கொண்டு போற ரூஹு மேல போறத கண்கள் பார்க்குது. கைப்பற்றப்பட்டால் பார்வை அந்த ரூஹ் அப்படியே தொட ரூஹு போறத கண் பாக்குது, இழுக்கிறோண்டும் கண் அப்படியே திறந்த மாதிரி இருக்கும், ரூஹ் அப்படியே பறிஞ்சு பைத்திடும், ரூஹு போறத கண் பாக்குதுன்றாங்க. இப்ப என்ன செய்யணும், பக்கத்துல இருக்கிற யாரு சரி பைத்து டக்குன்னு அப்படி கசக்கி கண்ணை கசக்கி அப்படி மூடி விட்டுறது. முக்கியமான ஒன்று தெரியுமா, எங்க சமூகத்துல வந்து சரியான மாதிரி பயப்படுறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க, இந்த மையத்து கிட்ட போறதுக்கு பயம். நேத்து வரைக்கும் ஒரு கட்டில்ல ஒன்றாக படுத்துறங்கிய கணவன் மனைவி, நேத்து வரைக்கும் நல்லா தொட்டு தொடச்சி எல்லாம் செஞ்ச உம்மா பாப்பா, மையத்துன்னு சொன்னா ஜனாசான்னு சொன்னா அந்த ரூமு போறதுக்கு பயம், அவங்கள பார்க்க பயம், கிட்ட போறதுக்கு பயம், அப்படி பயப்பட தேவையில்லை. எங்கட ஊட்டு விஷயம் நாங்க தான் செய்யணும், இது வேற யாரும் வந்து செய்ய போறதல்ல, கை வரத்து வைக்கணும், யாரும் வந்து செய்ய போறோண்டாது இருக்கப்படாது. ரைட், இப்ப அபுசலமா ரசூல்லானவங்க மைத்தா போறாங்க, ரசூல்லா வந்து அப்படி செஞ்சு போட்டுட்டு கண்ணை மூடினாங்க, கண்ணை மூடி போட்டு சொன்னாங்க ரூஹு பார்வைய தொடர் ரூஹு போறத பார்வை பாக்குதுன்னு சொன்னதோட அங்கிருந்த சஹாபாக்கெல்லாம் தேம்பி அழுதாங்க, அந்த ஒரு வசனத்துக்கு தேம்பி அழுதாங்க,
பார்வைய ரூ தொடர்ந்து சொன்னதோடு எல்லாரும் தேம்பி அழுதாங்க. ரசுனா சொன்னாங்க, இல்லா பிஹைர், நீங்க உங்களுக்குள்ள நல்ல விஷயத்தையே பேசுங்க, மலக்குமார்கள் நீங்க சொல்றதுக்கு ஆமீன் சொல்றாங்க சொன்னாங்க. அப்படின்னா ஐயோ என்ன விட்டுட்டு போய்த்தாரே, ஏண்ட நிலம் என்னதான் ஆகுமோ, இதுக்கு போற யார் என்ன பார்க்க இருக்கிற, ஏண்ட வாழ்க்கையில வந்த சோதனையே, அப்படி இப்படி எல்லாம் தெரியாம பதுவா செய்வாங்க, திட்டுவாங்க சில நேரம். இதெல்லாம் வரப்படாது, நல்ல வார்த்தையை சொல்லுங்க, மலக்குமார்கள் நீங்க சொல்றதுக்கு ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ரசூல் சாஸ்திரம் வாய்த்தா போனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடத்தி ஒரு போர்வைய ரசூலுல்லாஹி மூடி வச்சுக்கிறாங்க. அபூபக்க சித்திக் ரலியல்லாஹுவங்க வெகு தூரத்துல இருந்து அவருடைய வீட்டு பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய ஏரியால இருந்து குதிரையில வந்தாங்க, குதிரையை விட்டு இறங்கினாங்க, ரசூலுல்லாஹி கிட்ட வந்தாங்க, ஆடையை நீக்கினாங்க, முகத்துல முத்தமிட்டாங்க, நெத்தில முத்தமிட்டாங்க, திப்தஹையம் உமையை தாண்டாங்க, நீங்க உயிரோடும் மணங்கமல் நீங்கதரே, மரணித்து போனதுக்கு பிறகு நீங்க மணக்கிறீங்கன்னு சொன்ன ரசூல்லா ஹயாத்தோடையும் மனம், மரணித்து போனதுக்கு பிறகு மனம், நீங்க ஹயாத்தோடையும் மணக்கிறீங்க, மகித்தா போனதுக்கு பிறகு மணக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உமர் அலி அல்லா நாங்க வெளியில ரசூல்லா மகித்தாகல யாரும் செல்லப்படான்னு சொல்லி அந்த வேதனை தாங்கலா அங்கிட்டு கிட்ட சுத்தி கொண்டிருக்கிறாங்க. ரசூல்லா மகித்தாகல தூங்குறாரு, பெலும்பிடுவாரு, அப்படி யோசிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் வந்தாங்க, மன்கானி அபுல் முஹம்மதன் அண்ண முஹம்மதன் கடுமாத் அமன்கானி அபுதுல்லா அண்ணல்லா ஹையுல்லா யமூத், யாரெல்லாம் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர் நிச்சயமாக மரணித்து விட்டார், நிச்சயமாக அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் நிலையானவன், முஹம்மத் மரணிக்க கூடியவர் தான். இன்னக்க மையத்துன் வ இன்னஹு மையத்துன், நீங்களும் மரணித்தா போகணும், எல்லாரும் மரணிக்கோணும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா முஹம்மதுல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருஸுல், அந்த வசனத்தை ஓதி காட்டினார். முஹம்மது ஒரு தூதர், அவர் மரணித்தா போய்த்தார் வசனத்தை, அதாவது அபூபக்கர் சித்திக் ஓதி காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குருவான் இப்படி ஒரு ரசனம் இருக்கு இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு உமர் அலி அல்லாஹ் மாறி நாங்க நடத்த நாங்க பாக்குறோம். அப்ப மரணித்து போனதோட கண்ணனா கசக்கி மூடுறதோட நாங்க என்ன செய்யறோம், ஜனாசாவை அப்படியே ஒரு போர் வேலை மூடி வைக்கிறோம். பொதுவாக எங்கட நாட்டுல அடிக்கழுவுரன் ஒன்று இருக்குது, அடிக்கழுவுரத்துக்குள்ள தட்டு எடுத்துட்டு வாங்க, அடிக்கழுறதுக்குள்ள பாஸ்கெட் எடுத்துட்டு வாங்க, அடிக்கழுறதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி மேச செட்டோட எல்லாம் வந்து கிடைச்சும் நீங்க பாக்குறீங்க பொதுவா. ஆனா இந்த அடிக்கழுவுரண்டு ஒன்று கட்டாயம் செய்யணும்ன்றது அல்ல, ரசூலுல்லா குளிப்பதான் காரணம், ஜனாசா குளிப்பாட்டப்படுறது, அடிக்கழுவணுமா இல்லையான்னு சொன்னால் சில ஜனாசாக்களுக்கு அடிக்கழுவ வேண்டி வரும், சில ஜனாசாக்களுக்கு கழுவ வேண்டி வராது. எதை கழுவ வேண்டி வரும், சில ஜனாசாக்கள் மலசல உபாதைகள் பைத்திடும், சில ஜனாசாக்கள்ல பிளீட் ஆகி கொண்டிருக்கும், சில ஜனாசாக்கள்ல சேலைகள் வந்து கொண்டிருக்கும், சில ஜனாசாக்கள் வந்து கட்டாயம் கழுவ வேண்டிய அவசிய தேவையில் இருக்கும். இப்ப என்ன செய்யலாம், அந்த ஜனாசாக்கள் இடுப்புக்கு கொஞ்சம் நல்லா தண்ணிகள் ஊற்றி கழுவி போட்டுடலாம். அப்படி அடிக்கழுவல்லன்னு சொன்னா பிழையும் அல்ல பாவமும் இல்லை, இது சொல்லப்பட்டோண்டல் அடிக்கழுவுறன்றது. ஜனாதாவை சுத்தமாக்குறதுக்காக ஒருத்தர் கழுவுறாருன்னு சொன்னா வரவேற்கத்தக்கது, கழுவிட்டு போங்க பிரச்சனை இல்லை. கழுவாமைக்கு என்ன செய்யலாம், சும்மாவே ஒரு இது மாதிரி ஒன்றில் போட்டு என்ன செய்யறோம், அப்படியே நாங்கள் புடவையால மூடி வைக்கிறோம். இது வரைக்கும் பஞ்சவர்ண மெத்தையில சொகுசான ஏற்பாட்டில் ஃபேனுக்கு கீழே ஏசிக்கு கீழே படுத்தோம், தலைவாணி எல்லாம் வச்சுக்கணும் படுத்தோம். இந்த செகண்ட் சுபஹானல்லாஹ், கணவன் கணவன் மாப்பிள்ள மாப்பிள்ள பொம்பளை புள்ள புள்ளன் இருந்தோம், இந்த செகண்ட் ஜனாசா படி ஆகியாச்சு. அதுக்கு பிறகு யாருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை இல்லை, உங்களுக்கும் பெருமை இல்லை, யாருக்கும் பெருமதி இல்லை. எனக்குள்ள மதிப்பு உங்களுக்குள்ள மதிப்பு, எனக்குள்ள அந்தஸ்து உங்களுக்குள்ள அந்தஸ்து, இது வரைக்கும் உயிரண்டொண்டு இருக்கம் காட்டும் தான். அது பேத்திச்சா ஹலாஸ் முடிஞ்சு இப்படி ஒன்று தான், மெத்தையும் எடுத்துடுவாங்க, வெறுமனே பலகையில் என்ன ஒரு கட்டிலில் போட்டு வச்சுடுவாங்க. ரைட், இப்போ என்ன செய்கிறோம், அப்படியே நாங்கள் அதாவது மையத்தை போட்டு மூடி வைக்கிறோம். யாருக்கு என்ன செய்யலாம், தாராளமாக மோந்துக்குள்ளேலும் முத்தமிட்டுக்குள்ளேலும். பொதுவாக எங்களோட நாட்டிலேயே பெரியோர் அணியாம என்ன தெரியுமா, நான் சில இடங்களில் ஃபைட் பண்ணிக்கிறேன். இந்தா பாருங்க, மாப்பிள்ள மகித்தா பேத்திக்கிற பொங்கலோட ஃபீலிங் எப்படிக்கும், பொங்கலுக்கு இதை விட உலகத்தில் ஒன்று இல்லையே, கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டா ஒரு மனைவி கணவன் வந்துட்டா மாப்பிள்ள மகத்துனா பொம்பளை தாங்க எல்லாமேக்கும். சமூகத்தை சேர பெரிய அணியா வேணும் தெரியுமா, மையத்து உளி செஞ்சு வச்சுக்கிற யாரும் தொட வேணாம், அந்த பொம்பளை கத்துற எப்படி தெரியுமா, ஒரு முறை நான் அவர் மோந்து கொள்றேன்னு, ஒரு முறை அவர் நான் முத்தமிட்டுக் கொள்றேன்னு, ஒரு முறை பார்த்து கொள்றேன்னு, பாருங்க தொட வேணாம் இப்படி சொல்லுவாங்க. இது மௌலைமாரில் சொல்ற இந்த அறகுறை கொஞ்சம் அறவேக்காடுன்னு சொல்றதுக்கு அறகுறை கொஞ்சம் மீக்கிற சும்மா அவங்க வந்து எடுங்க அங்கிட்டு போடுங்க இங்கிட்டு போடுங்க அப்படி அப்படி கத்திக்கொண்டே இருப்பாங்க. பொம்பளை தொட்டா எப்படி விழுமுறையும், அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதுக்கு வருவார்,
நான் காலை நீட்டி இருப்பேன், நபி அவர்கள் என்ற காலில் குத்துவார், நான் காலை மடக்கிக் கொள்வேன். ஒரு மௌலவியோட சின்ன டிபேட் பேசிக்கொண்டிருக்கிறேன். மௌலவி, நீங்க சொல்ற ஹதீஸ் புகாரில் வார உண்மைதான், பெட்ஷீட்டால் போர்த்தி கொண்டிருந்திருப்பாயா? இவங்களுக்கெல்லாம் எப்படி அப்பா மார்க்கத்தை சொல்றது? பெட்ஷீட்டால போர்த்தி கொண்டிருந்திருக்குமே அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? அன்பாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு படைப்பு. அப்ப என்ன தேன் மையத்தை குளிப்பாட்டி வச்சுட்டு பொம்பளை வரப்படாது, மோந்துக்குள்ளப்படாது, தொடப்படாது, அப்படி எல்லாம் இல்ல. யாரும் அப்படி அநியாயம் செஞ்சிடாதுங்க. கடைசி அவர் முறை வைத்து பாருங்க, அவரை கட்டி அணைத்து முத்தமிடுங்க, மோந்துக்கங்க. இதுக்குரிய சான்ஸ் தான் தந்துதான் நிற்குது. அதுப்பிடையில விழு முறையும் மையத்துக்கு விழு சேர்த்தல. யாரும் சொன்ன மையத்துக்கு விழு நொண்டு இல்ல, மையத்துக்கு விழு எடுக்கணும், விழு செய்யணும் செய்யணும். ஹதீஸ் எல்லாம் காண்றதுக்கே இல்லை. சரி, அப்ப என்ன செய்ய போறோம்? மரண தருவாயில் இருக்க மரணித்து விட்டால் கண்ணை கசக்கி நாங்க மூடி விட்டுடுறோம். அப்படியேமே அவர் அப்படியே படுக்க போட்டு வைக்கிறோம், போர் வேலை போத்தி வைக்கிறோம். அடிக்கழிவுண்டா கழிவுக்கங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு போர் வேலை நாங்க போத்தி வைக்கிறோம். கட்டாயம் மரணிக்கின்ற மரண தருவா, அதாவது அங்க குடும்பத்தினர்களை பொறுத்த மட்டுக்கு அவங்க கட்டாயமாக கவலையில் இருக்கிறாங்க. வேண்ட மட்டுக்கு பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகளை சொல்லப்படாது. லேச மின்னா மன்சக்கல் ஜியூப் வதரபல் ஹுதூத் வதஹாபிதாவு அல் ஜாஹிலியா. எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. யாரு? ஷேட் பைகளை கிழிச்சு கொண்டு கண்ணத்துல உங்க பலார் பலார் நிறைந்து கொண்டு ஜாஹிலியாக்கால் அழைப்புக்கள் அழைக்கின்றார்கள். எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. ஒரு மையத்துக்கு போறேன், மூத்த மகனாம், இப்படி கையை கட்டிக்கொண்டு தூண்ல இப்படி 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 அடிக்கிறேன் தலைய. எங்க மையத்துக்கு வாப்ப மகத்து இப்படி 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 அடிக்கிற. இது இப்படி இருக்கப்படாது. மரணித்த அழுவோம். ஒரு மௌலவியா அல்ல பறக்க செய்யணும், மாப்பிள்ள மைத்தா பைத்தா இல்லைங்க, பிரபலியமான ஒரு மௌலவியா, மாப்பிள்ள மைத்தா பைத்து, மாப்பிள்ள மைத்தா போனா எல்லாரும் போனாங்க பாக்குறதுக்கு. அப்ப எங்கட வீட்டாலையும் போனாங்க. வந்து என்ன சொல்ற மாஷா அல்ல, நல்ல இஸ்லாமிக் சைடு அந்த உட்டுகள் நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டா, எத்தனையோ மையத்துக்கு பைத்திக்கிற எல்லாருமே அப்படி இப்படி கத்துவாங்க அழுவாங்க தானே. அவ அழுவுறா, அடக்கமான அழுவு, கண்ணீர் ஓடுது, தேம்பி அழுவுறா, உண்மையிலே அழுவுறா. மாப்பிள்ள பிரிந்த அளத்தான வேணும், யாருக்கு மழையை வருந்தானே. தேம்பி அழுகுற, கண்ணீர் ஓடுது. ஆனா ஆனா மத்தவங்க மாதிரி அப்படி இப்படி அடிச்சுக்கொண்டு அழுகுறல்ல, அப்படி அழுகிறத பாக்கலாங்க. நான் ஒண்ணு சொன்னா சிலாக்கணிக்கு எப்படின்னு சொன்னா, முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கொண்டு என்ன விட்டுட்டு பைத்தாரே, ஏண்ட நிலைமை என்ன ஆகும், இதுக்கு போற ஏண்ட நிலைமை என்ன, நான் எங்க போக, என்ன பாக்க யாரு இருக்கிற, ஏண்ட தம்பி மாற நம்பியலுமா, ஏண்ட நான மாற நம்பியலுமா, ஹயாத்தோடு இருக்க போக்களே பாக்க மகித்தாப்படுறது பாப்பானுங்களா, அஸ்தாபுர. இந்த வார்த்தை வரப்படாது. இதுதான் தகவல் ஜாஹிலியா. அல்லாஹ்வ நம்புங்க. உம்மு சலமா அபு சலமா ரஸூலுல்லாஹ் மகித்தா போயில்லையா? உம்மு சலமா ரலியல்லாஹு மாப்பிள அபு சலமா மகித்தா போனாரு. அபு சலமா மகித்தா போக்கிற பொம்பளை கிடையாது சொன்னேன், அருமை மனைவி உனக்கு ஒரு செய்தி சொல்றேன், நான் நோயோடு இருக்கிறேன், உனக்கு முன்னுக்கு நான் மைத்தா போனா நீ ஒரு வார்த்தை சொல்லணும், மாப்பிள்ள சரியில்லையா, உங்களுக்கு பிரச்சனையா, அல்ல உங்களோட வாழ்க்கையில ஏதாவது இழப்ப, இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உம்மு சலமா ரஸூலுல்லாஹ் சொல்றாங்க, யாழ்லா உன்னிடமிருந்தே வந்தோம், மீண்டும் உன்னிடமே வர இருக்கின்றோம், எனக்கு இன்று நேர்ந்திருக்கின்ற இந்த துன்பத்துக்கு நிகராக என் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தான். என்ன துன்பம்? மாப்பிள்ள மைத்தா போன துன்பத்தை மாதிரி உலகத்துல துன்பம் இல்லையா? இந்த துன்பத்துக்கு நிகராக எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாண்டி துவா கேட்டாங்க. 4 மாசம் 10 நாள் இதான் முடியறாங்க. சுபஹானல்லாஹ், அபூபக்க சித்திக்களை எல்லாம் நாங்க தூது அனுப்புறாங்க, உம்மு சலமா நான் முடிச்சு கொள்றேன்னு சொல்லி, இல்ல நான் முடிக்கலன்றாங்க. எவ்வளவு சிறந்த மனிதர், அல்லாஹ்வோட தூதர் போய் கேட்கிறாரு, உம்மு சலமா நான் ஒண்ணு முடிச்சு கட்டுமான்னு சொல்லி. யார் ரசூலுல்லாஹ், நீங்க என்ன முடிச்சு கொள்ள போறீங்களா? நான் ஒண்ணு முடிச்சு கொள்றேனே, நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லையா ரசூலுல்லாஹ், சரியான முன் ரோஷம் பாருங்க, எனக்கு முன் கோபம் இருக்கு, மூக்குடையில கோபம் என்ற முன் ரோஷம் இருக்கு, பிள்ளைச்சும் அதிகம், வயசுல உங்களை விட கூட. 3 நிபந்தனை சொன்னா, எப்படி முன் ரோஷம் வரும் எனக்கு, வயசுல கூட எனக்கு நிறைய புள்ளைகள் இருக்குன்னாங்க. உண்ட புள்ளைகள் எல்லாம் ஏண்ட புள்ளைகள் தான், உண்ட ரோஷத்துக்கான அல்லாட்ட துவா கேட்கிறேன். சரி, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, வயசெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. இப்ப உம்மு சலமா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் அஜ்ருனி ஃபி முஸீபத்தி வஹ்லுப் லி கைரம் மின்ஹா. இந்த ஓதினேன் வாரதான் பொறுமை, அப்பதான் கட்டாயம் நாங்க செஞ்சு கொள்றது. சரியா, அதே நேரம் மையத்தை பார்க்க போக்கல, இத குடிச்சுடுறா சே, சொல்லி கொடுக்குறா.
மையத்தை பார்க்க போக்கல. சரி, ஒரு ஊட்டு கொண்டுடுங்க, ஒரு ஊட்டு கொண்டுடுங்க, நாலஞ்சு அப்படி எடுக்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க பாடமாக்குற எந்த அடுங்க, இல்லாட்டி பாடமாக்குறாக்களும் கொடுங்க. இல்லைன்னு சொன்னா எங்கட கடமோடு தந்தாச்சு கட்டாயம். உங்களோட வீட்டுல உங்களோட மாப்பிள்ள மகத்தப்பா. இப்ப நீங்க என்ன செய்யணும், மையத்தை பார்க்க போக ஒரு துவா உண்டி, அந்த துவா ஓதணுமே. நாங்க எப்பதெல்லாம் பாடமாக்குறேன், எனக்கெல்லாம் பாடம் வராது. அப்படி எல்லாம் பாடம் வரும், கட்டாயம் நாங்க பாடமாக்க பழகணும், பாடமாக்க ட்ரை பண்ணணும். அல்லாஹு மகஃபிர் லி ஃபுலான், அல்லாஹு மகஃபிர் ஆயிஷாவா, ஹதீஜாவா, சௌதாவா, இப்ராஹிமா, மூசாவா, மைத்தா பேத்திக்கிற ஆள்கிட்ட பேரை சொல்லுங்க. அல்லாஹு மகஃபிர் லி அப்துல்லா, وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونبر له فيه. حصلك دعاء اللهم اغفر لفلان الاعلى பேர் சொல்லி, யா அல்லாஹ் இந்த மனிதனை நீ மன்னிச்சுக்கோ. வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், இவரோட பதவியை நேர்வழி பெற்றவங்கட பதவியில ஒரு பதவியை உயர்த்தி விடு. வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹ்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன், இவர் விட்டுட்டு போற புள்ள குட்டிகளுக்கு சிறந்த பாதுகாவலன் நீ ஏற்படுத்தி. வஹ்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், எங்களையும் இவரையும் மன்னிச்சுக்கோ. வஃப்ஸஹு லஹு ஃபி கப்ரிஹி, அவரோட கப்ர விசாலமாக்கு. வனஃபிர் லஹு ஃபிஹி, அதுக்கு நீ ஒளியை ஏற்படுத்தி. நீங்க இப்ப மைய தொண்டை வச்சுக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க, வரிசையா அனுப்புவாங்க. தாத்து நிமிஷம் வச்சுக்கங்க, தாத்து நிமிஷம் வச்சுக்கங்க. அதை இப்ப பார்த்து கொண்டிருக்க வேணாம், வீட்டு பேர் பாருங்க. சந்தர்ப்பம் வரக்குள்ள நான் தேவைப்பட்ட நான் சொல்லக்குள்ள மட்டும் பாருங்க, அடுத்த வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க. இப்ப என்ன செய்யறோம், ஜனாசாவை நாங்க பார்க்க போறோம். யாரு உங்களோட சாச்ச மௌத்து, சாத்தட பேர் இப்ராஹிம். இப்ப என்ன செய்யணும், சாத்த மையத்தை பார்த்து கொண்டு அல்லாஹ் மஃபிர் லி இப்ராஹிம் وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونذر له به. இந்த துஆவை நாங்க இன்ஷாஅல்லாஹ் ஜனாசாவுக்காக நாங்க ஓதி கொள்றது. சரியா, இதுகளை நாங்க செஞ்சிட்டால் அந்த கடமைகளுக்கு முடியுது. இப்ப அடுத்தது என்ன, ஜனாசாவை குளிப்பாட்டுறது. சரிதானே, அடி கழுவினா கழுவிக்கங்க, அது வேற. இப்ப ஜனாசாவை நாங்க குளிப்பாட்டுறது. ஜனாசா குளிப்பாட்டுற விஷயத்துல மிக முக்கியமான சில விஷயங்கள் நாங்க அறிஞ்சுக்கொள்ள வேண்டி இருக்குது. பொதுவாக சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு முசீபத் என்ன தெரியுமா, இந்த ஜனாசாக்கள் விஷயத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது பொதுவாக கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. எப்படி, ஒரு ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு 3000 ரூபா, ஒரு ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு 5000 ரூபா, அப்படிதான் ரேட் அடிக்கிற. கபர் தோன்றதுக்கு வேற சல்லி, கபர் தோன்ற ஒரு உன்னதமான செயல், ஜனாசா குளிப்பாட்டுற ஒரு உன்னதமான செயல், சாதாரணமான செயல் இல்ல, மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய செயல். இந்த ஜனாசாவை நான் குளிப்பாட்ட போறோம் சொன்னால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மனைவியே ஆயிஷா எனக்கு முன்னுக்கு நீ மகத்தா போனா, அலைஹி ஸலாத்து வஸலாம், உன்னை நான் தான் குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்வேன். என்ன விளங்குறோம், கிட்டத்த இலங்கையில் ஒரு மௌலவியோட மாப்பிள்ள மகத்தா போறேன்னு சொன்னேன் தானே, அந்த மௌலவியாவும் அவரோட புள்ளைகளும் சேர்ந்துதான் அந்த மையத்தை குளிப்பாட்டினாங்க. யார, மாப்பிள்ளோட மையத்தை. அதுதானே, சரி, கணவன் மனைவி உறவுக்கு மேலொண்டு இல்ல, மாப்பிள மகத்தா போன யாரு, மனைவிதான் குளிப்பாட்டணும். நல்ல, அப்படி குளிப்பாட்டான பாவம் இல்ல, கணவன் மகத்தா போன மனைவி, மனைவி மகத்தா போன கணவன். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, ஆயிஷாவே நீ எனக்கு முன்னுக்கு மகத்தா போனா உன்னை நான் தான் குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து அடக்கம் செய்வேன்னு. அபூபக்க சித்திக் ரஸியல்லாஹு அன்ஹு மகத்தா போனாங்க, அஸ்மா ரஸியல்லாஹு அவர மனைவி உருவாகி கொண்டு இன்னொருத்தருக்குள்ள சேருது. அஸ்தகஃபிருல்லாஹ், 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 அந்த நம்பிக்கை இருக்கப்படாது. மரணித்து போனால் அல்லாஹ் சொல்றான், பர்சஹ் இலா யௌமி புஸ்ஸு, என்ன திரை மறைவினான வாழ்க்கை, அவங்களுக்கு இந்த பக்கம் வரவே இல்லை. ரப்பிர் ஜூடி இலா அல்லியாலும் அவங்கள சாலையா, கொஞ்சம் திருப்பி அனுப்பு, நான் நன்மை செஞ்சுட்டு வரேன். ஏலா போனா போனதுதான், அவங்களுக்கு இந்த உலகத்தை ஒன்றையும் பார்க்கல. அங்க சுத்துது 40 நாள் கத்தம் போதோனும், அது வரைக்கும் என்ன மாறிப்பு தின்னப்படாம் ஏன் சாப்பிடப்படாதாம். ஓடிக்கொண்டிருக்கிறான், தொங்கிக் கொண்டிருக்கிறான், கொடுக்கப்படாது. அப்படி ஒண்ணு இல்ல,
அப்படி எதுவுமே இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம், அதாவது மரணித்தவர் கணவனாக மனைவியாக வாப்பவாக உம்மவாக உறவுகளாக இருந்தால் கட்டாயமாக நாங்கள் தான் குளிப்பாட்டோம், அதுதான் நல்லது. அப்படி இல்லையா, மனைவி மாத்தா பைத்தாவா, மனைவியை குளிப்பாட்டுறதுக்கு குடும்பத்துக்குள்ள உள்ள பொம்பளைகள் போகணும். உம்மா மைத்தா பைத்தா, உம்மா குளிப்பாட்டுறது குடும்பத்துக்குள்ள பொம்பளைகள் போகணும். பாப்பா மைத்தா பைத்தா, குடும்பத்துக்குள்ள ஆம்பளைகள் போகணும். பிஏ எம்ஏ டிகிரி டிப்ளமா அது இதுன்னு 1008 கலை படிக்கிறாங்க, எல்லா பயிற்சியும் கொடுக்கறாங்க. ஆனா கவலை என்ன தெரியுமா, எல்லாம் தெரியும், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட கபன் செய்ய தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் தெரியும், மையத்தொண்ட குளிப்பாட்டுறதுக்கு தெரியா, இதை எப்படி தெரியும், இந்த சமூகம் செஞ்சு வச்சிருக்கு, இதை பெரிய கஷ்டமாக்கி வச்சிருக்கு. எப்படி தெரியுமா, பூவ மூடியாச்சு, ஒரு 3 hours டைம் எடுக்கிற, 3 hours டைம் எடுக்கிறண்டா, இது சின்ன வேலை அல்ல. கஃபம் போட கொண்டு வந்து மோயிசா உள்ளுக்கு போற, கதவை மூடிக்கொள்ற, அவர் கிழிச்சி எல்லாம் செய்யற, இங்க வெளியில யோசிக்கணும் தெரியுமா, கஃபன் உண்டு கிடைக்கிறதுக்கு 2 hours. உமா எனக்கேல ஏ தெரியுமா, நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் லோயர் எல்லாம் செய்யறேன், கஃபன் கிழிக்கிறதுக்கு 3 hours 2 hours. ஏ அப்படி கஃபன் கிழிக்கிறதுக்கு 10 minutes மிச்சம், நான் இப்ப கிழிச்சு காட்டுவேன், கஃபன் கிழிக்கிறதுக்கு 10 minutes மிச்சம், அவ்வளவு சாஃப்ட், அவ்வளவு லேசி. இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களே பெரியவங்க சொல்றவங்க, இவங்க செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா, வயிற்று புழைப்புக்காக பொக்கெட் நிறைக்கிறதுக்காக மையத்து குளிப்பாட்டுறது கஷ்டம், மையத்து குளிப்பாட்டு சரியான கஷ்டம், அது லேசா செய்யலா, அது மிச்சம் கஷ்டம் சொல்லி சமூகத்துல காட்டு பிக்சரை போட்டு வச்சுக்க, அது ஒரு பொய் படம், அப்படி ஒன்றும் இல்லை, அது ஆக லேசான வேலை. முதலாவது நாங்க என்ன செய்யணும், குளிப்பாட்ட கூடிய விடாங்க, தாய் தந்தைக்கு செய்த கடைசி மரியாதை குளிப்பாட்டுறதுதான், உம்மா அப்பாக்கு செய்யற கடைசி மரியாதை என்ன, குளிப்பாட்டுறது தான். சரியா, இது மிக முக்கியம். ஏண்ட உம்மட மையத்தை, ஏண்ட வாப்பட மையத்தை நான் தானே குளிப்பாட்டணும். இதுக்கு மோயிசாவையும், இதுக்கு லெப்பேயும், இதுக்கு மையத்து குளிப்பாட்டுற மாமியும் கொண்டு வரணுமா, நேந்துட பாட்டிக்கு சில பொம்புல என்ன தேன், மையத்து குளிப்பாட்டுற மாமி, மையத்து குளிப்பாட்டுற மாமா, எல்லாத்துக்கும் மாமி மாமா, புரோக்கர் மாமா, புரோக்கர் மாமிக்கு அந்த மாதிரி எங்க மாமி மாமா வந்திருக்கிற, மையத்து குளிப்பாட்டுற மாமா, மையத்து குளிப்பாட்டுறதுக்கு மாமி, அப்படி ஒன்று இருக்கிற. சரியா, அப்ப அந்த நிலைமைகள்ல மாறணும். எது அப்படி மையத்து குளிப்பாட்டுறதுக்கு ஒற்றங்கள்லாம் இல்லை, நாங்க தான் எட குடும்ப மையத்தை செய்யணும், நாங்க தான் எங்கட ஃபேமிலி மையத்தை நாங்க தான் குளிப்பாட்டணும்ன்றதையும் உங்களோட மனசுல நீங்க ஆழமா வச்சுக்கொள்றீங்க. ரைட், இப்ப நீ சமூகத்துல எதை செஞ்சாலும் புழைக்கிறதுக்கு ஒரு சமூகம் வழியை செஞ்சு வச்சுக்க, அதுதான் உண்மை. எதுதான் இருக்கட்டுமே, 4 பணம் தேடணும் இடத்துக்கு செஞ்சு கொண்ட வேலை தான் இது. ஓ, துணியை வெட்டணும், அதுக்கு தலப்பா எடுக்கணும், அதுக்கு தொப்பி வேணும், அதுக்கு உள்ளாட வேணும், அந்த ஆட வேணும், இந்த ஆட வேணும், எல்லாம் இருக்கு, அப்படி ஒன்றும் இல்லை. ரைட், இப்ப நாங்க நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி அதில் இருக்கின்ற குறைகளை மறைப்பாரோ அல்லாஹ் அவரை 40 தடவை மன்னிப்பான். பாத்தீங்களா, நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதான் பாத்திக்கிறேன், சுபஹானல்லாஹ், மையத்தை குளிப்பாட்டு வருவாங்க, எங்கள்கிட்டே வந்து சொல்ற மௌலவி தொப்புளால கொஞ்சம் ரத்தம் வந்து கொண்டே இருந்தப்பா, என்னென்னு காதால வடிஞ்சு கொண்டே இருந்தேன், வர மர்மஸ்தானத்தால அப்படி வெளியாகி கொண்டே இருந்தேன், இப்படி கூசாம சொல்லுவாங்க, அஸ்தாஃபிருல்லாஹ் அஸ்தாஃபிருல்லாஹ். இதுக்குத்தான் சொல்ல, உங்களோட உம்மாக்கு அப்படி ஒரு நடந்து செய்யுங்க நீங்க சொல்லுவீங்களா, உங்களோட வாப்பக்கு அப்படி நடந்து நீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டோம். அப்பா எங்கட வீட்டு விஷயம் நாங்க தான் செய்யணும், வேற யாரும் இதுக்கு வரப்படாது, அதுல நாங்க உறுதியா நிக்கணும், நீ வேண்டிய உனக்கு சல்லி தேவையா, சல்லியை தாரம் எடுத்துக்கொண்டு மாசாலா பெய்த்துடு, எங்கட விட்டு விஷயம் எங்க நிம்மதியா விட்டுடு. இவருக்கு வேறுக்கு இது போலாம் பக்ரான் கட்டி கொண்டிருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ராக்கு போறவங்க அந்த உடுப்போட மகித்தா போனா அவங்களோட தலையெல்லாம் மூடப்படாது, அவங்கள அதே நிலைமையில என்ன செய்யணும், நாங்க குளிப்பாட்டி அவங்கள அதே நிலைமை வந்து அடக்கணும், நாளை மறுமையில் அவங்க என்ன செய்வாங்க, தல்வியா சொன்னவங்களா எழும்புவாங்க, அவ்வளவுதான். பள்ளியில வச்சாச்சு, ஜனாதா வச்சு போட்டு என்ன செய்யறோம், அதனை குள்ளாக ஓதி கொண்டிருப்பாங்க, ஒரு சைகான செய்து கூட காண்றதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு என்னப்ப ஓதிட்டா தான் என்ன, எவ்வளவு பெரிய நண்பன் கிடைச்சும், ஒரு குழு ஒரு 3 குர்வான், குர்வான்ல 3/3 பகுதி முடிச்சதுக்கு சமம் இல்லையா, இப்படி எல்லாம் விதண்டாவான செய்வாங்க. ஏ ரசூலுக்கு தெரியாதோ, மையத்தை கொஞ்சம் வச்சுக்கொண்டு குள்ளாவது சமதி ஓத தெரியவா, ரசூலுக்கு ரசூலோதி இருப்பார், ரசூலை காட்டாத இப்ப நாங்க மார்க்கம் செய்வோம், மார்க்கம் சொன்னா அல்லாட தூதர் சொன்னது செஞ்சது காட்டினதான் மார்க்கம், அதுக்கு பிறகு எந்த பெரிய கொம்பம் வந்து சொன்னாலும் அது ஒரு நாளும் மார்க்கமாக முடியாது. ஜனாசாவை கொண்டு வச்சுக்கொண்டு அமைதியா நிக்கிறோம், ஜனாசாவை கொண்டு போற நேரம் கத்தவானாம், அமைதியா போங்க, எனக்கு ஒரு மௌத் இருக்கு, ஒரு நாள் என்ன இப்படித்தான் குளிப்பாட்டு கவர் தூக்கிட்டு போவாங்கன்ற உணர்வோட போங்க, அதுதான் ஜனாசான்றது. எப்படி போகணும், ஜனாசா பின்னிக்கால போக்கல, மோளு என்ன வாகனத்துல வந்தா, எப்படி ஃபேமிலியெல்லாம் வந்தாங்களா, உமான சோமாயிக்கிறா, எப்படி என்ன விசேஷங்க, டீ அஞ்சு குடிச்சா அடக்கிட்டு வந்துட்டு வாங்க விட்டு டீ குடிக்க போவோம், இதெல்லாம் இருக்கப்படாது. மையத்தோட போக போக்கல, ஏண்ட மட்டுக்கு அமைதியா போகணும், பேசவே படாது, பேசவே படாது, அமைதியா போகணும். என்ன ரசனை சொன்னாங்க, கீரை தான் 2 கீரா தின்னாங்க,
ஜனாசாவை பின்தொடர்ந்து கபர் வரைக்குமான ரெண்டு கீராத் நான் வேண்டாங்க. ஒமல் கீரத்தான் யார் ரசூலல்லா அல்லாண்டுதரே, ரெண்டு கீராத்னா என்னன்னு கேட்கப்பட்டுச்சு. போறவங்க மூணு பிரிவு. ஒரு பிரிவு பள்ளிகளுக்கு டைரக்டா போய் தொழுகிறவங்க, அடுத்த பிரிவு கொஞ்சம் வெளியில் உட்கார்ந்து மையத்தை தொழுகிட்டு வரங்காட்டு பேசிக்கொண்டிருக்க, அடுத்த பிரிவு சுப்பவைசர்மார். சுப்பவைசர்மார் என்ன பெய்து பார்த்துட்டு கப்பல் கொஞ்சம் ஆழம் போதாத வாக்கையா, ஆறாடி இருக்குமோ இன்னைக்கு பழகை எப்படி போட போற, பழகை இந்த டிசைன் போட போறாங்களா இந்த டிசைன் போட போறாங்களா என்ன செய்ய, இப்படி ஒரு சமூகம் வைக்குது. அப்படியெல்லாம் வைக்கப்படாது, அப்படியெல்லாம் யாரும் யோசிக்கப்படாது, சரியா? அப்படி யாரும் போகப்படாது. மையத்தோட போனா டிரெக்டா பள்ளிகளுக்கு போகணும். நீ தொழு, உன்னை தொழுவிக்கிறதுக்கு உனக்கு தொழுகிறதுக்கு அப்படி ஒரு சமூகம் வரும். நீங்க பெய்து தொழுதாத்தான் உங்களோட ஜனாசாவை தொழுகிறதுக்கு பெரிய ஒரு சமூகம் வருவாங்க. அப்பதால கட்டாயம் ஜனாசா தொழுகிறதுக்கு போகணும். மூணுக்கு ரெண்டு கிராத் நன்மை அவங்களே கிடைக்குது. ரைட், தொழுகிச்சாச்சு, அப்படியே கபரு கொண்டு வைத்தாச்சு, என்ன மையவாடி கொண்டு வைத்தாச்சு, ஐநா முடிஞ்சதோட அல்பாத்தி ஆண்டுவாங்க, ஓதுவாங்க, ஆமி சொல்லுவாங்க, இது ஒன்றும் இல்லை. ஜனாசா தொழுகையில பொம்பளை மையத்தாக இருந்தால், மரணித்த பொம்பளை மையத்தாக இருந்தால் தலைக்கு நேராக நிற்க வேண்டும், சாரி ஆம்பளை மையத்தாக இருந்தால் தலைக்கு நேராக நிற்க வேண்டும். பெண்மைய தொழுகிறதுக்கு தொழுவிக்கிறதுக்கு இமாம் பெண்மையத்தாக இருந்தால் இடுப்புக்கு நேராக நிற்கணும். இல்லைனா பொம்பளை மையத்தாக இருந்தால் இடுப்புக்கு நேராக நிற்கணும் தொழுவிக்கிறவர், ஆம்பளை மையத்தாக இருந்தால் தலைக்கு நேராக நிற்கணும், நின்று தொழுவிக்க வேண்டும். சரியா? முதலாவது தக்பீர் கட்டினதோட சூரத்து ஃபாத்திகாவோ ஓதுறது, ரெண்டாம் தக்பீர் கட்டினத்தோட ரசூலோட பேர்ல சலவாத்து சொல்றது. அதுதான் சரியான கவலை. என்ன தெரியுமா, அல்லாஹ் காப்பாத்தணும், சலாத்துல் இப்ராஹிமியா தெரியாம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்பா. அல்லாஹ் மஸ்ஸல்லா மூது, இதனாலதான் மோட்டு மௌலியமார் என்ன சொல்ற, குறைந்த பட்சம் அல்லாஹ் மஸ்ஸல்லா மூது வாழாலும் மூது என்றா சொல்லிக் கொள்ளுங்கள். வெக்கம் இல்லையா உனக்கு? டிபல் மாடி, டபல் மாடி, டிபல் மாடி எங்கேயோ கட்டுற அளவுக்கு பெரிய கொளுத்த பொருளாதாரம் எல்லாம் தந்த ரப்பல் ஆலமீன் உனக்கு இந்த துவாவ பாடமா கேள, வெக்கம் இல்லையா? முஸ்லிமான யோசிக்கணும். இல்ல சலாத்து இப்ராஹிமியா பாடம் இல்லாட்டி என்ன முஸ்லிம் அவன்? இப்ராஹிமியா சலவாத்து ஃபர்ல் தொழுகையில அத்தையாத கட்டாயம் ஓத வேண்டியது. அந்த சலவாத்து கூட பாடம் இல்லாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கட்டாய பாடம் ஆயிக்குங்க. முதலாவது சூரத்து பாத்தியா, ரெண்டாவது ரசூலோட பேர்ல சலவாத்து கம்ப்ளீட்டா சொல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலி முஹம்மத் கமா ஸல்லைதலா இப்ராஹிம் வ அலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலி முஹம்மத் கமா பாரக்தலா இப்ராஹிம் வ அலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அதுக்கு பிறகு ஜனாசாவுக்காக துஆ கேக்குறது. உங்களுக்கு தந்திக்கிறேன், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃபன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வஸ்ஸி மத்ஹலஹு வஃஸ்லுஹு பில் மாஇ வஸல்ஜி வல் பர்த் வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜி வஅத்கில்ஹு ஜன்னா வஅஇதுஹு ஃபித்னத்துல் கப்ர். இந்த துஆவ ரசூலுல்லாஹ் ஓதினாங்களாம். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாரு, அந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா? அல்லாஹ் அவரை மன்னிச்சுக்கோ, அவருக்கு அருள் செய், அவரை பாவங்களை அலட்சியப்படுத்தி, அவரை தங்குமிடத்தை கண்ணியமாக்கு, அவரை ஒதுங்கு நுழைகின்ற இடத்தை விசாலமாக்கு, அவரை நீரால பனிக்கட்டியால குளிர் தண்ணியால அவரை கழுவு, அவரோட வீட்டை விட சிறந்த வீடு, அவரோட குடும்பத்தை விட சிறந்த குடும்பம், அவரோட மனைவி விட சிறந்த மனைவி, கணவனை விட சிறந்த கணவன், எல்லாத்தையும் கூட நரக வேலிருந்து பாதுகாரு, கபர் வேலிருந்து பாதுகாருன்ற துவா அல்லாஹ்வோட தூதர் கேட்டார். அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்கோடும் என்று பராபின் ஆசி பிரசில் அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன கட்டாயம் அந்த துவாக்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாடம் ஆயிக்கணும். நான் உங்களோட கேள்விக்கு சொல்றேன், கொஞ்சம் இல்லைங்க பாடம் ஆயிக்கும். ரைட், அதை பாடம் ஆயிக்கும். ரைட், இப்ப என்ன செய்யறோம், தொழுது முடிஞ்சாச்சு, மலார் தொழுது முடிஞ்ச லேட்டாக்கப்பட கத்தி மூடி கத்தி மூடி முற்படுத்தி முற்படுத்தி சொல்லி கொண்டிருக்குமா? நல்ல மையத்தா இருந்தா, கெட்ட மையத்தா இருந்தா? ஒரு பெரிய ஒரு பாவியை குணம் வைத்து புதைச்ச நன்மை உங்களுக்கு கிடைச்சு அவசரமா தூக்கிட்டு போகும். மையத்தை கபன் செஞ்சா மல்லாரு தூக்கிட்டு போகணும், தொழுவிச்சா டக்குன்னு எடுக்கணும், கபர் வரைக்கும் வந்தாச்சு. கபருளுக்கு நாங்க இறக்குறோம், இறக்கி கபருளுக்கு இறக்கி கிபிலா திசையை நோக்கி என்ன செய்யறோம் நாங்க, மையத்தை திருப்பி அப்படி நாங்க வைக்கிறோம், வச்சு போட்டுட்டு மேல ஏறுறோம். வெக்க போக பிஸ்மில்லாஹி வாழா மில்லத் ரசூலில்லா, பிஸ்மில்லாஹி வாழா சுன்னத் ரசூலில்லா, ரெண்டு அறிவிப்பு வரும். பிஸ்மில்லாஹி வாழா மில்லத் ரசூலில்லான்னு சொல்லி மையத்தை கபருளுக்கு வைக்கிறது. வச்சு போட்டுட்டு மேலால என்ன செய்யறோம், பலகையை போட்டு அதுக்கு மேலால பாய போட்டு அதுக்கு மேலால மண்ணை போட்டுரும். இவ்வளவுதான் எங்களோட முடிவு, இதுதான் எங்களோட கடைசி நிலைமை. இந்த ஏரியாக்கள்ல வந்து லாச்சு கபருன்னு இருக்கும் அநேகமாக, அப்படிதான் படிச்சுக்கிறேன். இந்த பக்கத்துல அது இருக்குன்னு நினைக்கிறேன். லாச்சு கபர், கபர் இப்படி தோண்டி கபரை தோண்டி உள்ளு கொண்டு தோண்டுவாங்க, மண் சரி இருக்காங்க, உள்ளு கொண்டு தோண்டுவாங்க, மையத்தை அதுள்ளுக்கு வச்சுட்டு மண்ணுங்கிட்டு போடுவாங்க. சரியா?
ஹைர். அப்ப அவ்வளவுதான் ஜனாதா சம்பந்தமான சுருக்கமான விளக்கம். நேரமிடம் கொடுக்கலா தால அல்லாஹ் உங்களை என்னை புரிந்து கொள்ளட்டும். பேசின கேட்ட அனைத்தையும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் கடைசி முச்சு வரைக்கும் அதனை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வுடைய விசாலமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அந்த உன்னதமான சொர்க்கத்தில் சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வாஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.